சொல்லுங்க சார், உங்களுடைய டவுட் என்ன அதை சொல்லுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சார், இப்போ நார்மலாக எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்லேயுமே கமிஷன் பேசிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே. ஆமாம் சார், இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கமிஷன் பேஸ் தான் சொல்லிருக்கீங்க. இப்போ எனக்கு இப்போ ஃபினோ பேங்க் இருக்குல்ல சார், ஆமாம், அந்த ஃபினோ பேங்குடைய கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்க சார், கொஞ்சம் பேசிக்காக. தரவா சொல்கிறேன் சார். ஃபினோ பேங்குங்கிறது ஒரு வங்கி சார். ஆ சரிங்க சார். இதுக்கு முன்னாடி என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க நீங்கள்? நான் ஆக்சுவலாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்திட்டுருக்கேன் சார். ஓகே. இந்த ஆன்லைன் நம்ம ஆன்லைன் சர்வீசஸ் இந்த பட்டா கட்டு கொடுக்குறது, ஈபி பில் கட்டுறது. ஓகே. இதுக்கு முன்னாடி சார் என்ன சர்வீஸ் இது வரைக்கும்? ஈபி பில் கட்டுறது, மொபைல் ரீசார்ஜ் தான் பண்ணிட்டேன். ஆமாம் சார், அதான் சார் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் சென்டர் ஓகே, நீங்கள் நடத்துறது சந்தோஷம். பட் என்னன்னா வரும் காலங்களில் எல்லாருக்கிட்டையுமே கம்ப்யூட்டரே சின்ன வடிவத்தில் வந்துடும் கையில். ஆமாம் சார். இன்றைக்கே நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம், டேபுங்கிற வடிவத்தில் எல்லா விஷயங்களுமே பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர் கொடுத்துட்டாங்க கையில். ஆமாம் ஆமாம் சார். அதனால் நம்ம எதிர்காலத்தில் இந்த பிஸ்னஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறதுக்கு இந்த வங்கியாக நீங்கள் மாறிக்கிட்டீங்கன்னா காலத்துக்கு தகுந்தாற் போல் மாறும்போது உங்களோட இன்கம் குறையாது. ஆ சரி சார். தொடர்ந்து உங்களோட பிஸ்னஸை நீங்கள் நடத்தலாம். ஓகே ஓகே சார். அதனால் ஒரு ஃபினோ வங்கி லைசன்ஸ் எடுத்துக்கங்க. ஆ சரிங்க சார். அந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பணம் ஏஇபிஎஸ்ல வித்ட்ரா பண்ணி கொடுக்கறது. சரி சார். அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டில் வித்ட்ரா பண்ணி கொடுக்கறது. சரிங்க சார். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கறது. ஆ சரிங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுக்கறது. சரிங்க சார். டூ வீலர் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸு. ஆ ஓகே சார். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோன் கட்டிக்கிறது, அந்த குழு லோன் எடுத்தவங்க, ஃபைனான்ஸ் மகேந்திரா ஃபைனான்ஸில் லோன் வாங்கினவங்க, ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் லோன் வாங்கினவங்க, இப்படி எல்லா இடத்துலையும் லோன் வாங்கினவங்க இந்த மாதிரி லோன்லாம் கட்டிக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, எல்லா ஃபைனான்ஸும் நம்மளே வந்து பண்ணிக்கலாம் சார். சரி சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய 92 வகையான மைக்ரோ ஃபைனான்ஸ் கலெக்ஷனுமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் சார். சரி. எல்என்டி, பஜாஜ், இந்த மாதிரி பஜாஜ்லலாம் பாருங்க, மொபைலுக்குலாம் லோன் வாங்குவாங்க நிறைய பேர். ஆ ஓகே சார். டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோனில் தான் ஓடுது இப்போ. ஆமாம் சார். ஆமாம் சார். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே ஒர்க் ஒரு 24 சர்வீஸுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் சார். ஆ ஓகே சார். கூடுதலாக உங்கள் சர்வீஸ் சென்டருக்கு வரவங்க இதை பயன்படுத்திக்குவாங்க. ஆ ஓகே சார். பணம் ஏடிஎம்ல பணம், ஏடிஎம்னு போர்டு போட்டீங்கன்னா ஏடிஎம்ல பணம் எடுக்க வரவங்க தாராளமாக உங்கள் சர்வீஸ் சென்டரை பயன்படுத்திக்கலாம், கம்ப்யூட்டர் சென்டரையும். ஆ சரி சார். இப்போ இந்த ஏஇபிஎஸ் மூலமாக நம்ம இப்போ அமௌண்ட் எடுத்து கொடுக்குறோம்னா அதுக்கு அவங்களை பில் கொடுக்க முடியுமா சார்? தாராளமாக தரலாம் சார். ஆ ஓகே சார். அதுக்கு வந்து 25,000 ரூபாயிலையும் மிஷின் இருக்குது. ஆ சரி சார். தனித்தனியாக வாங்கிக்கிற மாதிரி என்ன 11,000 ரூபா வரும், ஒரு பிரிண்ட்ரு, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஒரு ஏடிஎம் மிஷினு, ஐடி இதெல்லாம் சேர்த்து 11,000 ரூபா வரும். ஆ சரிங்க. இல்லை சார், எனக்கு பிரிண்டர்லாம் பில் கொடுக்குற மாதிரி வேணால் எனக்கு வந்து நார்மலாக ஏடிஎம்மும் ஃபிங்கர் பிரிண்ட் வேணால் 6,000 ரூபா பேக்கேஜ் இருக்கு. சார் சரிங்க சார். சரிங்க. எனக்கு ஏடிஎம் வேணாம் சார், ஃபிங்கர் பிரிண்ட்டு அண்ட் ஐடி வேணும்னா 3,000 ரூபா பேக்கேஜ் இருக்கு. சரிங்க சார். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதை வந்து இதில் பண்ணிக்கலாம் சார்? சார், சின்னாவில் இந்த ஸ்வீப்பிங் மிஷின் இருக்குல்ல சார்? ஆமாம் சார். ஏடிஎம் கார்டு அந்த மிஷின் எவ்வளோ சார் வரும்? 3,000 மட்டும். 3,000. ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் சார் அது. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. அதனால் மோர்போ, மந்த்ரா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எவாலிவெட்டு, செக்யூஜன், ஸ்டார் டெக்கு. ஆ சரிங்க சார். இந்த மாதிரி ஒரு 7-8 கம்பெனி இருக்குது சார், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் உள்ளதெல்லாம். சரி சார். இப்போ நம்ம ஃபினோ பேமெண்ட் தாங்களா சார்? ஆமாம் சார். இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்ல சார்? ஆமாம் சார். ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஓகே, இப்போ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எல்லா பேங்க்லேயும் வந்து ஒரு கிட்டு தராங்களா சார்? ஆமாம் ஆமாம். அதே மாதிரி கிட்டு நம்ம வந்து கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பா தரலாம் சார். பாஸ்புக்கே நீங்க என்ட்ரி போட்டு கொடுக்கலாம் சார். ஆ சார், இந்த என்ட்ரி போடுறதுக்கு மிஷின் சார்? அது சார், என்ட்ரி போடுற மிஷின் பாத்தீங்கன்னா நார்மலான பிரிண்டர், இப்ப கெனான் பிரிண்டர்லயே போடுற மாதிரி நாங்க பாஸ்புக் தரோம். அப்படிங்களா சார்? ஓகே ஓகே சார். சார், அதான் டவுட். அது மாதிரியும் போட்டுக்கலாம். அதுல வந்து பின் அடிக்காம நாங்க தரோம், ஒரு 5 பேப்பரோட உள்ள ஒரு பாஸ்புக் கொடுப்போம். ஆ சரி சார். அது வரைக்கும் நீங்க போட்டு கொடுத்துட்டு அதுக்கு மேல வரத வந்து நீங்க தனியா ஒயிட் ஷீட்ல பிரிண்ட் எடுத்து ஒட்டி கொடுத்துடலாம். ஆ ஓகே.
இல்ல சார், நான் பிரிண்ட் போற மிஷினே வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கலாம், அதெல்லாம் 12,000 ரூபாய்க்கு மேல வரும் அந்த மிஷின். ஓகே ஓகே சார், அதுதான் சார், ஏன்னா இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து அவங்களுடைய நேம் அட்ரஸ் அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. ம் 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 அதனால நம்ம எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஏன்னா கிட்டு கொடுத்துருவோம், அப்புறம் பாஸ்புக்கில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜில் அவங்க ஃபோட்டோ ஒட்டி அந்த பிரிண்ட் எடுத்துருந்தீங்களா? அதுதான் சார், தாராளமாக ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபோட்டோ ஒட்டி ரவுண்ட் சீல் செஞ்சு கிளை மேலாளர்னு போட்டு உங்கள் சைன் பண்ணி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சரி சரி சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த இந்த ஃபினோ ஃபினோ பேங்க்ஸோடைய அந்த ஸ்வீப்பிங் மிஷின் ப்ளஸ் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இது ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ சார் வரும் செட்டா? 6,000 ரூபா சார், அதான் 6,000 ரூபா பேக்கேஜ். 6,000 ரூபா பேக்கேஜுங்களா? சரி சரி, பேக்கேஜ் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆ சரிங்க சார், வேறு என்னென்ன ஐடி சார் கிடைக்கும் அவங்க கூட? சார் நீங்கள் ஃபினோ ஐடி வாங்கினீங்கனாவே ஸ்பைஸ் மணி, ராபி பே, ஆ சரிங்க சார், வில்லேஜ் ஏடிஎம், ஆ சரிங்க சார், அண்ட் இ பே, ஆ விருப்பப்பட்டாங்கன்னா பே நியர் பை. ஓகே ஓகே சார், இத்தனை ஐடியும் ஒரே பேக்கேஜில் கொடுப்போம். ஆ சரிங்க சார், ஆமாம் சார், சரி சார், வேறு டவுட்னா கான்டாக்ட் பண்ணுறேன் சார் உங்களுக்கு, நான் உங்களுக்கு கூடிய வரலாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி எல்லா இதையும் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் சார். நல்ல கொஸ்டின் வாங்கிக்க, எல்லா நண்பர்களும் இதை கேட்டு பயன்படுத்தும். கண்டிப்பாக உங்களுக்கு ஐடி வேணுங்கிறப்ப நீங்கள் கேளுங்க, ஐடி மட்டும் மந்த்ரா டிவைஸு, மார்போ டிவைஸு, எவாலிவிட்டு, சரிங்க சார், பால்கான் டிவைஸு, சரிங்க சார், இது எல்லாமே ஆன்லைனில் உள்ளதை விட நம்ம ரேட்டு கம்மியாக கொடுப்போம். ரெண்டாவது சர்வீஸ் ஓரியன்டாக உங்களுக்கு மந்த்ரா டிவைஸ் வேறு இடத்துல வாங்கினது ஏதாவது கம்ப்ளைண்ட்னா கூட நமக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அதுக்கான கால அவகாசம் எடுத்துக்கிட்டு அதுக்கான செலவு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து சரி பண்ணி கம்பெனிக்கு அனுப்பி சரி பண்ணி கொடுத்துருவோம். சார் இப்போ எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல வந்து நம்ம பேங்க் இருக்குங்களா சார், யாராவது இப்போ யூஸ் பண்றீங்க? சிஎஸ்டி வச்சிருக்காங்களா? என்ன இப்படி கேட்டுப்பீங்க, கடலூர் மாவட்டம்லாம் நிறைய ஃபுல்லா இருக்காங்க. இல்ல அதான் தெரியல, அதான் கேட்கறேன். நீங்க நேர்ல பாக்கணும்னா சொல்லுங்க, நாங்க அட்ரஸ் தரோம், நீங்க போய் பாத்துட்டு வாங்க. அப்படி டவுட் என்ன, பாரத் பெட்ரோல் பங்க்ல வச்சிருப்பாங்க. ஆ ஓகே ஓகே சார், எல்லா பாரத் பெட்ரோல் பங்கலையும் கவர்மெண்டே கொடுத்துருக்காங்க வச்சிருக்காங்க. அப்படிங்களா சார், சார் வேறுங்க சார், வேற என்ன சார் டவுட்? ஆ இல்லை இல்லை சார், வேறு டவுட் எதுவும் சார். ஓகே, நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஆ ஆ சரி, நேரில் வர சொன்னாலும் மிஷின் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நேரில் கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டு வரோம். சரிங்க சார், இல்லை சார் நீங்கள் ஆன்லைனில் போடுங்கனாலும் போடுறோம். சரிங்க சார், நாங்கள் எங்கிட்ட வாங்குறதுனா நீங்கள் முன்னாடியே அமேசான்லேயோ அல்லது ஃப்ளிப்கார்ட்லேயோ கூட தாராளமாக பார்த்துக்கலாம். ஆ ஓகே ஓகே சார், அதை விட 100 ரூபா நாங்கள் கம்மியாக தரோம், சர்வீஸ் ஓரியன்டாக உங்களுக்கு நல்லா பண்ணி தரோம், சரிங்களா? ஆ சரிங்க சார், சரிங்க சார், ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார்.